கடந்த 40 ஆண்டுகளாக ஹிந்து முன்னணி என்கின்ற அமைப்பை நிறுவி இந்துக்களுக்காக வாதாட போராட பரிந்து பேச ஒரு அமைப்பு தேவை என்று அல்லும் பகலும் இந்து சமுதாய ஒருங்கிணைப்பு பணியிலே ஈடுபட்டிருந்த மரியாதைக்குரிய திரு ராமகோபாலன் அவர்கள் ஆனார் என்கின்ற செய்தி பேரதிர்ச்சி அளிக்கிறது. ஒரு காலகட்டத்தில் ஹிந்து கடவுள் விக்கிரகங்களை உடைக்கலாம், ஹிந்து மதத்தை ஏளனப்படுத்தி யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் பேசலாம் என்கின்ற சூழ்நிலையை எதிர்த்து இன்றைய தினம் ஹிந்து விழிப்புணர்வு ஏற்பட்டிருப்பதற்கு காரணகர்த்தாவாக திரு ராமகோபாலன் அவர்கள் விளங்கினார்கள். அதிலும் தனிப்பட்ட முறையில் 1964 நான் காரைக்குடியில் ஆர்எஸ்எஸ் ஷாக்கா செல்ல துவங்கிய காலத்தில் அன்று ஆர்எஸ்எஸ்னுடைய மாநில அமைப்பாளராக பிராந்த பிரச்சாரக்காக திரு கோபால்ஜி அவர்கள் இருந்தார்கள். அன்றையிலிருந்து குடும்பத்திலே ஒரு உறுப்பினராக பழகி கொண்டிருந்த ராமகோபாலன் அவர்களுடைய இறப்பு தனிப்பட்ட முறையில் மிகப்பெரிய பேரிழப்பாகும். ஆனால் அவர் எந்த ஒரு ஹிந்து சமுதாய ஒருங்கிணைப்பு பணிக்காக தன்னை ஈடுபடுத்தி கொண்டாரோ அந்த பணியிலே நாம் இன்னும் முழு மூச்சோடு அனைவரும் இறங்கி செயல்படுவது அவருக்கு நாம் செலுத்துகின்ற சரியான அஞ்சலியாக இருக்கும் என்று அயோத்தியில்